Hi friends, welcome to our channel How to Finally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நீங்க IRCTC அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் டாப்பில் பாருங்கள் லாகின் அப்படின் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லாகின் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பப் விண்டோ, பெரிய பாப்பப் விண்டோ வரும். அதில் ஃபர்காட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபர்காட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு இப்படி வரும். இதில் உங்களுடைய யூசர் ஐடி அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி அப்படி இல்லாட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணமோ கொடுத்துருந்த மொபைல் நம்பரை இங்கே கொடுங்க. ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும். உங்களுடைய மொபைலுக்கு வந்த ஓடிபியை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் ஐடியை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக செட் பண்ண போகிற பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 15 கேரக்டர்ஸ் இருக்கணும். உங்கள் நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அண்டு ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னு அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல ரெண்டுலேயும் சேம் பாஸ்வேர்டை நீங்கள் இப்போ செட் பண்ண போகிற பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் அதை கொடுங்க. இப்போ அப்டேட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன், யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் கிளிக் ஃபார் லாகின் அப்படின்னு இருக்கும். இப்போ பாருங்கள் எகெயின் லாகின் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடியை கொடுங்க. உங்களுடைய யூசர் ஐடி கொடுத்துட்டு கீழே இப்போ நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை நீங்கள் அங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிட்டு சைன்இன் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நமக்கு சைன்இன் ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய IRCTC பாஸ்வேர்டை மறந்துட்டோமே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் யாரும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.